நிறைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மாசிமக தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ தலங்களுள் ஒன்றான திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் குளத்தில் எழுந்தருளியதாக நம்பப்படுகிறது. உற்சவத்தில் பங்கேற்பதற்காக வந்திருந்த பெண்கள் தெப்பக்குளத்தை சுற்றிலும் நெய்விளக்கேற்றி வைத்து வழிபாடு நடத்தினர். முன்னதாக கோவில் குளத்தை தேவியர்களுடன் சௌமிய நாராயண பெருமாள் இரண்டு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கேரள மாநிலம் வர்காலாவில் பாராகிளைடிங்கின் போது 50 அடி உயரம் மின்கம்பத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். கோவை பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்ற பெண் வர்காலா கடற்கரை பகுதியில் தனது பயிற்சியாளருடன் பாராகிளைடிங் செய்து கொண்டிருந்தார். அப்போது காற்றின் திசை மாறி 50 அடி உயரம் மின்கம்பத்தில் சிக்கினார். தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் மின்கம்பத்தின் கீழ்ப்பகுதியில் வலைகளை விரித்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அவரவரும் வலையில் விழுந்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தனது குடும்பத்துடன் 5 நாள் பயணமாக உதகைக்கு வருகை தந்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவர் கோத்தகிரி வழியாக சாலை மார்க்கமாக உதகை ராஜ்பவனுக்கு குடும்பத்துடன் வந்தார். உதகையில் 3 நாட்கள் தங்கும் அவர் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மார்ச் 10 தேதி கேரள மாநிலம் வயநாடு செல்ல உள்ளார். ஆளுநரின் உதகை வருகையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாசிமக திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் 121 ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி பெருவிழா வைத்திக்குப்பம் கடற்கரையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கோவில் உற்சவர்கள் வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி காட்சியளித்தனர். இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உற்சவர்களை தரிசித்தார். அங்கு அன்னதானம் வழங்கும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் பயிற்சி விமானங்கள் மற்றும் கப்பல்கள் வாங்குவதற்காக 9,900 கோடி ரூபாய் மதிப்பில் HAL மற்றும் LNT நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக கடந்த 1 தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதன்படி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து 6,800 கோடி ரூபாய் மதிப்பில் HTT-40 ரகத்தை சேர்ந்த 70 பயிற்சி போர் விமானங்கள் வாங்கப்பட உள்ளன. இதேபோன்று லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்திடம் இருந்து 3,100 கோடி ரூபாய் மதிப்பில் 3 பயிற்சி கப்பல்கள் வாங்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் கையெழுத்தானது. தமிழாசிரியராக விரும்பிய தம்மை கல்லூரியில் இருந்து பாதையில் வெளியேற்றிவிட்டதாக அமைச்சர் ஏவா வேலு நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிற்றுந்து மற்றும் பேட்டரி கார் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா வழக்கறிஞராக சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றார். மேலும் தான் தமிழாசிரியராக விரும்பியதாகவும் தெரிவித்தார். அது இடையிலேயே நான் கல்லூரியில் கொடுத்த சில தொல்லையின் காரணத்தெல்லாம் என்னை பாதியில் அனுப்பிவிட்டார்கள். இருந்தாலும் சரி, அப்படி எனக்கு தெரியும் கல்லூரி வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கும் நிலைக்காக சொல்லுகிறேன். ஆனால் அது நானாக தமிழாசிரியராக இருந்தாலும் சரி, சிறந்த வழக்கறிஞராக இருந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, நான் கீழே இருக்கிற மண்ணில் இருந்து ஆகாயத்தை வரைக்கும் நாங்கள் தான் ஆய்வு செய்கிற ஆற்றலாளர்கள் என்று என்ஜினியர்கள் எடுத்தாலும் சரி, நம்ம காப்பாற்றுவர்கள் யார் என்று சொன்னால் இந்த மருத்துவர்கள் தான். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம். ஹோலி பண்டிகையை ஒட்டி ஸ்விக்கி நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்ட விளம்பர பலகையால் சர்ச்சை ஏற்பட்டதால் அது அகற்றப்பட்டது. ஹோலி பண்டிகையை ஒட்டி ஸ்விக்கி சார்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டன. 2 கோழி முட்டை படங்களுடன் இடம்பெற்ற விளம்பரத்தில் முட்டைகள் ஆம்லெட் போட ஓகே, ஆனால் தலையில் உடைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தது. இது இந்து மத நம்பிக்கைக்கு விரோதமாக இருப்பதாக ஏராளமானோர் கண்டனம் தெரிவித்தனர். அத்துடன் ட்விட்டரில் #HindoPhobicSwiggy என்ற #ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது. இதையடுத்து சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பர பலகைகளை ஸ்விக்கி நிறுவனம் அகற்றியது.
இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான நான்காவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நாளை தொடங்குகிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக பேருந்து மூலம் வீரர்கள் அங்கு சென்றனர். அப்போது விராட் கோலி, ரோஹித் உள்ளிட்ட வீரர்கள் தங்களது முகத்தில் வண்ணப்பொடிகளை பூசி ஹோலி கொண்டாடினர். உற்சாக மிகுதியில் ரங் பர்சே பாடலுக்கு கோலி நடனமாடினார். இதை சுப்மன் கில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொழிலாளர்கள் போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஓய்வு பெறும் வயதை 64 அதிகரிப்பதற்கான மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள், ரயில் ஓட்டுநர்களால் அந்நகரமே முடங்கியுள்ளது.